ஹாய், ஹலோ, வணக்கம் நண்பர்களே. இது உங்கள் தெனாலி. இந்த வருஷம் டாப் 10 ஜாப்ஸ் ஃபார் 2020 டிகிரி ஹோல்டர்ஸ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். உங்களுக்கு வேலை இல்லைன்னா ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கீங்களா? எந்த வேலை தான் நம்மளுக்கு செட் ஆகணும் யோசிச்சுட்டே இருக்கீங்களா? அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்காக தாங்க. இந்த டாப் 10 முதல் வரிசையில் இருக்கிறது பிஸ்னஸ் அனலிஸ்ட். இந்த ஜாப் தான் ரொம்ப முக்கியமான வேலை. ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனிலேருந்து எம்என்சி வரைக்கும் எல்லாருக்குமே தேவையான பர்சன் தான் இந்த பிஸ்னஸ் அனலிஸ்ட். இந்த வேலை யாருக்கு எப்படி செட் ஆகும் அப்படின்னு யோசித்தவங்களுக்கு உங்களுக்கு இந்த குவாலிட்டி இருந்தாலே போதுங்க. நல்ல கம்யூனிகேஷன் பண்ண முடியுமா, டீம் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியுமா, முடிஞ்ச அளவுக்கு எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் சால்வ் பண்ண முடியுமா, அப்போ கண்டிப்பாக உங்களுக்கான ஜாப் தாங்க கிளவுட் இன்ஜினியர். இன்ஜினியரிங்கில் சிஎஸ்சி ஐடி படிக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இது யார் கிளவுட் இன்ஜினியர் அப்படின்னு தெரியாதவங்களுக்குலாம் இப்போ நான் சொல்ல போகிறேன். கிளவுட் இன்ஜினியர்னா யாருன்னா, ஐஃபோன் எம்ஐன்னு நம்ம யூஸ் பண்ணுற மொபைல்ஸில் ஐ கிளவுட் எம்ஐ கிளவுட்னு நிறையா பார்த்துருப்பீங்க. கிளவுட்னா பேக்கப் ஸ்டோரேஜுங்க, அதை கிளவுட் கம்ப்யூட்டிங்னு சொல்லலாம். இதுக்கு டெக்னிக்கலாக ஒர்க் பண்ணுறவங்க தான் கிளவுட் இன்ஜினியர்ஸ். இந்த ஜாபுக்கு நிறைய இன்ட்ரெஸ்ட்டும் கொஞ்சம் கோடிங் நாலேஜும் இருந்தாலே போதுங்க. கேம் டிசைனர். சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இப்போ எல்லாருக்கும் கேம்ஸ் தாங்க பொழுதுபோக்கே. இந்த கேம்ஸ்லாம் உருவாக்க அடிக்கல் நாட்டுறது தான் கேம் டிசைனர்ஸோட வேலையே. நீங்கள் க்ரியேட்டிவான ஆர்டிஸ்டிக்கான பர்சனாக உங்களுக்கு ஏற்ற ஜாப் தாங்க இது. இந்த ஜாப் ரொம்பவே ஃபன்ஃபுல்லாகவும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக தாங்க இருக்கும். ஆனால் செய்கிற வேலையை லவ் பண்ணி செஞ்சால் ஸ்ட்ரெஸ் கூட ஃபன் தாங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இப்போல்லாம் மார்க்கெட்டிங்னு சொன்னாலே ஐயோடா, அது நாய்ப்பொழப்பு சொல்கிற காலெல்லாம் போய் சுகமான வேலை என்ற நிலைமைக்கு மார்க்கெட்டிங் என்ற வேலை மாறிடுச்சுங்க. உட்கார்ந்த இடத்துலையே ஒரு விஷயத்தை 100 பேருக்கு தெரிய வச்சிடலாம், அப்பேற்பட்ட வேலை தாங்க இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங். நீங்கள் ஒரு வெப்மாஸ்டராக சோஷியல் மீடியா ஹேண்ட்லராக இருந்தீங்கன்னா உங்களுக்காக உருவாக்கப்பட்ட ஜாப் தாங்க இது. சாஃப்ட்வேர் ஆர்கிடெக்ட். ஐடியில் ரொம்ப முக்கியமான போஸ்டிங் தாங்க இது. நம்ம எவ்வளோ ஆப்ஸ் வெப்சைட்லாம் யூஸ் பண்ணியிருப்போம், அதுக்கெல்லாம் ப்ளூ பிரிண்ட் போடுறதே இவங்க தான். உங்களுக்கு நல்ல கோடிங் நாலேஜ் இருக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். மார்க்கெட்டிங் அனலிஸ்ட். ஒரு ப்ராடக்டை எப்போ விற்கணும், எங்கே விற்கணும், எவ்வளோக்கு வைக்கணும் முடிவு பண்ணுறதே இவர் தாங்க. உங்களுக்கு நார்மலாகவே ஸ்டாட்டிஸ்டிக்கல் நாலேஜ் இருந்தாலே இந்த ஜாப் ரொம்ப ஈஸிங்க, பட் கடின உழைப்பு தேவை. ஹோட்டல் மேனேஜர். இவங்களோட வேலையே ஃபுல் ஹோட்டலையும் அவங்களோட கண்ட்ரோலில் வச்சுக்கிறது தான். இந்த ஜாபில் ரொம்ப கஷ்டமான விஷயமே லாங் ஷிஃப்ட்டுங்க, ரெஸ்ட்டு கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். இந்த வேலைக்கு நீங்கள் கரெக்டான ஆளாக இருக்கணும்னா நீங்கள் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் கண்டிப்பாக முடிச்சிருக்கணும். இந்த ஜாப் உங்களுக்கு செட் ஆகணும்னு நீங்கள் நினச்சிங்களா, டிப்ளமோ கோர்சஸ் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் முடிச்சுட்டு இந்த ஜாப்க்கு ட்ரை பண்ணலாம். யோகா கோச் அண்ட் வோக்கல் கோச். நீங்கள் சின்ன வயசுலேருந்து யோகா போயிட்டு இருக்கீங்க, ஸ்டேட் நேஷ்னல் லெவலில் சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்க, அப்படின்னா நீங்கள் தாராளமாக யோகா கோச் ஆகலாம். உங்களுக்கு மியூசிக்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்து நல்லாவும் பாடுறீங்க, மியூசிக் நாலேஜ் இருக்குன்னா நீங்கள் தாராளமாக வோக்கல் கோச் ஆகலாம். கன்சல்டன்ட். இவங்கெல்லாம் ரொம்ப எக்ஸ்பர்ட், எல்லா விஷயத்துலேயும் அப்டேட்டாக இருப்பாங்க. பிஸ்னஸ் எஜுகேஷன் லா இன்ஜினியரிங் ஹெல்த் கேர்னு இவங்க இல்லாத ஃபீல்டே இல்லை. இவங்க வேலையே அட்வைஸ் பண்ணுறது தான். நீங்களும் பர்டிகுலராக ஏதாவது ஒரு ஃபீல்டில் எக்ஸ்பர்ட்டாக எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தால் கண்டிப்பாக கன்சல்டன்ட் ஆகலாம். மெக்கானிக். என்ன மெக்கானிக்லாம் டாப் 10 வருதுன்னு யோசிக்கிற எல்லாருக்கும் ஒரு அதிர்ச்சியான அறிவிப்பு. பெரிய இண்டஸ்ட்ரீஸில் இருந்து மேனுஃபேக்சரர் கம்பெனி வரைக்கும் மோஸ்ட் வாண்டடாக தேவைப்படுறது பைக் மெக்கானிக் மற்றும் ஏசி மெக்கானிக் தாங்க. உங்களுக்கு மெக்கானிக்கல் பிடிச்ச ஃபீல்டாக ப்ராக்டிக்கல் ஜாப் தான் செட் ஆகணும்னு நினைக்கிறீங்களா, நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ண வேண்டிய ஜாப் தாங்க இது. செய்கிற தொழில் என்னங்க இருக்குது, நல்ல தொழிலை செய்கிறோமா அதில் தான் எல்லாமே இருக்குதுன்னு சொல்லி இத்துடன் விடைபெறுகிறேன். அடுத்து இதே போல் நல்ல யூஸ்ஃபுல்லாக தாட்ஃபுல்லாக ஒரு வீடியோவோட சந்திப்போம். மறக்காமல் வீடியோ ஷேர் பண்ணுங்கள், சஜஷன்ஸை கமெண்டில் போடுங்கள், உங்கள் அன்பெல்லாம் லைக்காக போட்டுங்க, கடைசியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.